தோற்றம் வந்து இந்த பொய்யுக்கான ஒரு காரணியாக எப்படி இருக்குது இந்த தோற்றத்துக்கும் பொய் குமான சம்மந்தம் இருக்கா ஆக்சுவலாக இப்போ இவங்க வந்து ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள பேசிக்கிறாங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பொய்கள் என்ன அப்படின்னு பேசுகிறாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு பொய்களே கிடையாது ஒரு சமூகமே ஒரு சமூக பொய்கள்னு ஒன்று இருக்குது இந்த சொசைட்டிக்குள்ளேயே ஒரு லையஸ் ஆமாம் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ சமூக பொய் என்னென்னா ஒருத்தவங்களை ஹூன் பண்ணாமல் இருக்கிறது கூட நம்ம பொய் சொல்லுவோம் இப்போ நீங்கள் சமூக அழுத்தத்தினால் வரக்கூடிய பொய்கள்லாம் இருக்குது சமூக அழுத்தத்தினால் வர பொய்கள் என்னென்னா இப்போ நீங்கள் என்னுடைய காஸ்ட் என்னன்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன் நான் ஒரு பொய்யை சொல்லுவேன் உங்களுக்கு ஏன்னா எனக்கு மேலே அப்பர் கிளாஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்கலாம் இல்லை கீழே இருக்கலாம் நான் அதை வந்து மறைக்கிறதுக்காக நான் ஒரு பொய்ய சொல்லுவேன் இது வந்து ஒரு சமூக ரீதியான அங்கீகாரம் இல்லாத ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து வர நான் இந்த சமூக அங்கீகாரம் எனக்கு தேவைப்படும் பொழுது அந்த சொசை சொசைட்டி ஏற்படுத்தியிருக்க வேல்யூஸ் இருக்குல்ல அந்த வேல்யூஸ் வந்து இல்லை வேற மாதிரி இருக்கும்போது நான் அதை நோக்கி ஒரு பொய்யை சொல்கிறேன் இது பொய் கிடையாது இது ஒரு சமூக பொய் ஏன்னா இந்த சமூகம் நம்மளுக்கு அது மாதிரியான ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க இது சரியா தப்பா இது தப்பும் கிடையாது சரிங்க கிடையாது ஏன்னா இதை தான் வாழ்க்கை இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாதிய கட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் இந்த நான் பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ இந்த ஜாதிய கட்டமைப்பை நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா அந்த பொய்யை நான் சொல்ல தேவையில்லை இப்போ இந்த ஜாதிய கட்டமைப்பை உடைப்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு சமூகம் இருக்குது அரசு இருக்குது சட்டம் இருக்குது இதெல்லாம் மக்கள் இருக்காங்க உபை பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சாராட்டேருந்து நான் இது வந்து ஒரு பொய்யின்னு நான் பார்க்க முடியாது இந்த மனிதன் தன்னுடைய சமூகம் சார்ந்த ஒரு தாழ்மை நிலையை சொல்வதற்காக வெளியில் சொல்வதற்காக முடியாமல் இருப்பதனால் அந்த அழுத்தத்தின் பின்பலத்தை நான் பொய்ய சொல்கிறேன் அப்போ நீங்கள் இந்த அழுத்தம் எல்லாரும் சேர்ந்து தருவது அரசாங்கத்திலேருந்து தராங்க சட்டத்திலேருந்து இருக்குது தனி மனிதர்கள் இருக்குது சமூகத்தில் இருக்குது தனியாக கேஸ்ட் சொசைட்டிக்குள்ளே இருக்குது இது மாதிரி இருக்குது இப்போ இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு சமூக போய் தான் சின்ன சின்ன புகார்கள் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்தரங்கத்தை போய் சுரண்டது தான் கடைசி கட்டமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் கணவன் மனைவி ஆகிறதுக்கு முன்னால் இருந்தே அவங்க ரெண்டு மனிதர்கள் தனித்தனியான மனிதர்கள் அவங்க கல்யாணம் ஆகிறதுங்கிறது ஒரு சமூக உறவுக்குள்ளே வராங்க நீ எனக்கு துணையாக இருக்கணும் நான் உனக்கு துணையாக இருக்கணும்னு ஆனால் நீ என்னுடைய அந்தரங்கத்தை சுரண்டுங்கிறதுக்காக அவங்க வரலை இவங்களும் வந்து அந்த அந்தரங்கத்தை என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வரலை கல்யாண தேதியிலிருந்து என்ன நடந்தது அது பற்றி தான் இவங்க கவலைப்படணும் ஆனால் இந்த பொய்களுக்குள்ளே இவங்க புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கணவன்கிட்ட எவ்வளோ தான் இருந்தாலும் நீங்கள் அவருக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும் இப்போ இவங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல அவர் பொய் சொல்கிறாரு அவர் பொய் சொல்கிறார் ஆனால் நேருக்கு நேராக ஒரு கணவன் இவங்கள்ட்ட உண்மையை சொன்னால் அவங்க தாங்க முடியாது இவங்க எல்லாம் இப்போ உடஞ்சி போயிடுவாங்க இப்போ நான் இங்கே தான் போகிறேன் நான் காலையில் எழுந்தி ஒரு நாலு மணிக்கு கட்டிங் சாப்பிட போகிறோமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனாருன்னா அந்த உண்மையை பாதி பெண்களால் தாங்க முடியாது ஏன்னா எல்லா பெண்களாலேயுமே தாங்க முடியாது